ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமெடி நடிகர் வடிவேலு வந்து இப்போ ஒரு படத்தில் கலக்கிட்டுருக்காருங்க. அது என்ன படம்னா, நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இப்போ வெளியாகிருக்கு. இதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காமெடி நடிகர் வடிவேலு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ படத்தில் வந்து களம் இறங்கியிருக்காருங்க. அந்த படம் தான் வந்து நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இப்போ தற்போது வெளியாகிருக்கு. நடிகர் வடிவேலு வந்து அவர் மீதான இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே வந்து அவர் தீர்த்துட்டு இப்போ வந்து கதை விவாதங்களில் வந்திருக்காரு. இதில் லைகா நிறுவனத்தின் தயாரிப்புகளில் அவர் வந்து இணையவும் இருக்காரு. இதில் சுராஜ் இயக்கத்தில் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் வந்து முதல்ல உருவாகியிருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் வந்து இப்போ வெளியாகி வந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து நாய்களுடன் வந்து வடிவேலு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் தான் வந்து காமிச்சிருக்காங்க. இதில் அவருடைய லுக்கும் ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். இந்த போஸ்டரில் கையில் நாய் சங்கிலியை பிடித்த மாதிரி கோட் சூட்டோடு வந்து ரொம்பவே கலக்கலாக உட்காந்துருக்காரு வடிவேலு. மொத்தத்தில் ரசிகர்களிடையே ரொம்ப எதிர்பார்ப்பை இந்த போஸ்டர் வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்திற்கு வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து இசையமைக்கிறாருங்க. லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தை விரைவில் வந்து தயாரித்து ரிலீஸ் செய்கிறதுக்காக படக்குழு வந்து முடிவும் எடுத்திருக்காங்க. வடிவேலு இந்த படத்தில் நாய் சேகர் அப்படிங்கிற கேரக்டரில் மிகவும் முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கும். இதில் தான் வந்து அவர் நடிக்கிறாரு. அந்த வகையில் இந்த தலைப்புடன் இந்த படம் வந்து வெளியாகி இருக்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். வடிவேலோட காமெடியை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போது வரைக்கும் அவருடைய காமெடி தான் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்பவும் பிரதானமான இடத்துல இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் அவர் சில காரணங்களால் வந்து படங்கள்லேருந்து நடிக்கிறத தவிர்த்தும் வந்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து காலத்தில் இறங்கிட்டார் அப்படின்னு தான் நாம் சொல்லணும். இந்த நிலையில் தற்போது அவர் மீண்டும் வந்து எல்லா படங்கள்லையும் வந்து அவர் வந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கவனத்தை வந்து செலுத்தி வந்துட்டுருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வந்து உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நாம் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குங்க. எனக்கும் கூட இருக்குது. உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.